Hello students, welcome to 1 plus 1 channel. Next number video la 6th standard chapter 3 term 3 la try this page number 50 paaka porom. Indha problem la pathina fill in the blanks appdin solirukanga. Adhavadhu 7 cm square equal to dash millimeter square appdin ketirukanga. Adhavadhu first centimeter ku millimeter ku ulla relationship enna nu therinjikkanum namma. Already நம்மளுக்கு formula தெரியும் ஒரு நான் ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துர்க்கேன் எப்படி எடுத்துக்கறோன்னு கிலோ ஹெக்டோ டெக்கா மீட்டர் டெசி சென்டி மில்லி அதாவது இப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பும் போகும்போது மல்டிப்ளை பை 10 பண்ணனும் இப்போ இங்க வந்து மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கிறதுனால இப்போ ஒரு ஒரு ஸ்டெப்பும் வந்து 100 மல்டிப்ளை பை 100 னு அர்த்தம் ஓகேவா ஸ்கொயர் இருக்கிறதுனால இப்போ இங்க பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருந்து மில்லிமீட்டர் ஸ்கொயர் கேக்குறாங்க சோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது இங்க இருக்கு மில்லிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது இங்க இருக்கு ஒரே ஜம்ப் தான் அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்ப அந்த கொடுத்திருக்கிற 7 100 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து மில்லிமீட்டர் ஸ்கொயரா வந்து மாறிடும்னு அர்த்தம் அப்ப நமக்கு இங்க என்ன வந்திருக்குன்னா 700 மில்லிமீட்டர் ஸ்கொயர் இது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களாலே போதும் எந்த யூனிட் வேணாலும் மாத்திரலாம் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டாஷ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதாவது மீட்டர் ஸ்கொயர் இங்க இருக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர்ல இருந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் போறதுக்கு ரெண்டு ஜம்ப் ஜம்ப் பண்ண வேண்டியதா இருக்கு அப்பனா ரெண்டு அப்ப இங்க ஒரு ரெண்டு ஜீரோ இங்க ஒரு 100 இங்க ஒரு 100 சோ 10,000 அப்ப 1 மீட்டர் ஸ்கொயர் வந்து 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு அர்த்தம் அப்போ இந்த 10 மீட்டர் ஸ்கொயரை 10,000 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாறிடும் ஸோ நம்மளுக்கு 1 lakh சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் இங்கே சரிங்களா ஸோ 10 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 lakh சென்டிமீட்டர் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 km² ஸ்கொயர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது மீட்டர் மீட்டருங்கிறது இங்கே இருக்குது சரிங்களா அப்போ எத்தனை ஜம்ப் 1, 2, 3 மூணு ஜம்ப் அப்போ 2 0 4 0 6 0 அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது 1 km² ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 போட்டு 1, 2, 3, 4, 5, 6, 0 ஆறு ஜீரோங்கிறது 10 lakh meter ஸ்கொயர் அப்போது இந்த 3 வந்து 10 lakh மல்டிப்ளை பண்ணாதான் மீட்டர் ஸ்கொயருக்கு மாறும் அப்போ 3 into 10 lakh மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு மீட்டர் ஸ்கொயராக மாறும் ஓகே ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30 lakh meter ஸ்கொயர் ஓகே 30 lakh meter ஸ்கொயர் ஸோ 3 km² ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 lakh meter ஸ்கொயர் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிலோ ஹெக்டா டெக்கா மீட்டர் டெசி சென்டி மில்லி இந்த பக்கம் வந்து கிராம் லிட்டர் நடுவில் வரும் அது நம்மளுக்கு தேவையில்லை இங்கே வந்து மீட்டர் பற்றி தானே மொத்தம் தானே பேசுகிறாங்க அதனால் அதை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்